இசைந்ததோர் பெண் மலடு எங்கும் இல்லை, எதனாலே மலடான செய்தி கேளு. ஒழுங்கற்ற மாதவிடாய், நீர்க்கட்டி, கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, சினை முட்டை வளர்ச்சியின்மை, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் டி நகர். கால் 9600000038. பிளட் மணி புது விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் படம் உங்கள் Z5 ஆப்பில். 36 மணி நேரத்தில் இரண்டு தமிழர்களின் உயிர் காப்பாற்றப்படுமா? இன்றே காணுங்கள் உங்கள் Z5 ஆப்பில். 2021 ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. எப்பவுமே இந்த மாதிரியான வருஷ கடைசி சில லிஸ்ட் எல்லாம் வரும். அது என்ன லிஸ்ட்னு கேக்குறீங்களா? பெஸ்ட் ஹீரோயின், பெஸ்ட் ஹீரோ, பெஸ்ட் மூவி, அப்படி இல்லனா பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் ஆன மூவி அப்படின்னு பல லிஸ்ட்கள் வரும். ஆனா இப்ப வரைக்கும் வந்து லிஸ்ட் எல்லாம் காணுமே அப்படின்னு பார்த்தா, இப்ப பாத்தீங்கன்னா ரோஹிணி வந்து அவங்களுடைய லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க ரெண்டு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் லெவல்ல ஹிட் ஆன மூவி, அதாங்க பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் ஆன மூவி. அண்ட் சில மூவிஸ் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் அப்படியே மேக்னெட் மாதிரி இழுக்கும், அந்த மாதிரியான மூவிஸோட லிஸ்டையும் கொடுத்திருக்காங்க. அண்ட் அந்த லிஸ்ட் என்னென்ன அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் ஆன மூவியோட டாப் 5 மட்டும் சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் தாங்க. அவருடைய மாஸ்டர் படம் தான் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட டாக்டர் படம், அண்ட் அதுக்கப்புறம் சிம்புவோட மாநாடு, அண்ட் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாருடைய அண்ணாத்த. அண்ட் அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னா தமிழ் படங்கள் எதுவும் இல்லைங்க, ஹாலிவுட் படமான ஸ்பைடர் மேன் நோ வே ஹோம், இந்த படம் தாங்க அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு லிஸ்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸோட கவுண்ட வச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறது சிவகார்த்திகேயனுடைய டாக்டர் படம், அண்ட் அதுக்கப்புறம் இளைய தளபதியுடைய மாஸ்டர், அண்ட் சிம்புவோட மாநாடு, அண்ட் ஸ்பைடர் மேன் நோ வே ஹோம், அண்ட் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாருடைய அண்ணாத்த படம். இதாங்க அந்த லிஸ்ட். ரெண்டு லிஸ்டும் ஆல்மோஸ்ட் சேம் அப்படின்னாலும் சில இடங்கள்ல ஸ்வாப் ஆயிருக்குங்க. இதே மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சினி உலகம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சக்சஸ் மீட்டுக்கு ஹீரோ சிம்பு அவர்கள் வரலையே சரியா? காரணம்னு எனக்கு தெரியாது, வராதது தப்புன்றது மட்டும் புரியுது. வந்திருக்கணும், ஏதோ பிரச்சனை ப்ரொடியூசருக்கும் அவங்க சின்ன டிஸ்பியூட் ஏதோ நடந்திருக்குது. ஓகே சார், இப்போ டி ராஜேந்தர் சார் வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாரு இந்த படத்துடைய சேட்டலைட் உரிமம் இது குறித்தெல்லாம், நீங்க ஒரு அறிவுரையா சொல்ற மாதிரி இருந்தா என்ன விஷயம்? ஐயோ நமக்கு வேணாம், அவங்க மிக